அதிமுக திமுக அரசு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை மோசடி தொடர்பாக அதிமுக திமுக அரசு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களில் 50 விழுக்காட்டை அரசு ஒதுக்கீட்டுக்கு பெற்றுத்தராததற்கு தமிழக அரசுக்கும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி தலா 1 கோடி ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது. தனியார் கல்லூரிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதற்காக மிகப்பெரிய தலைகுனிவை சந்தித்துள்ளதென ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.